அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை டாப் டென் நியூஸ் மூன்று நிமிட முதன்மை செய்திகள் ஸ்ரீநகர் ஷார்ஜா விமானம் தனது வான்வெளியை பயன்படுத்த பாகிஸ்தான் திடீரென தடை விதித்துள்ளது பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தாமையால் ஸ்ரீநகர் ஷார்ஜா பயண நேரம் ஒன்று புள்ளி ஐந்து மணி நேரம் கூடுதலாகிறது முல்லைப் பெரியாறு அணையில் தண்ணீர் திறந்துவிட்ட விவகாரம் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் தமிழக அமைச்சர் துரைமுருகன் இன்று முல்லை பெரியார் அணையை ஆய்வு செய்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளை ஒப்பிடும்போது நடப்பாண்டில் உலக அளவில் காற்றில் கலக்கும் கார்பன் டை ஆக்சைடு அளவு குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாக இங்கிலாந்து ஈஸ்ட் ஏஞ்சிலியா பல்கலைக்கழக ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு நேற்று முன்தினம் பெட்ரோலிய பொருட்கள் மீதான கலால் வரியை குறைத்த நிலையில் பெட்ரோல் விலையில் ரூபாய் ஐந்தும் டீசல் விலையில் ரூபாய் குறைக்கப்பட்டது ஆனால் இதனை வெறும் கண்துடைப்பு என மம்தா பானர்ஜி சாடியுள்ளார் தீபாவளி பண்டிகையொட்டி காந்தியின் உருவம் பொறித்த நாணயத்தை இங்கிலாந்து அரசு வெளியிட்டுள்ளது இந்தியா முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்காவில் தீபாவளியை அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கும் மசோதா அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது இதையொட்டி அதிபர் ஜோ பைடன் தனது மனைவியுடன் வெள்ளை மாளிகையில் குத்துவிளக்கேற்றி தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளில் தவறுகள் உள்ளன என மாணவர்கள் பலர் புகார் தெரிவித்துள்ளனர் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதை அடுத்து பணி அமர்த்தல் நடவடிக்கை நாற்பத்தி மூன்று சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக நாக்ரி ஜாப் ஸ்பீக் நிறுவனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது ஹால்மார்க் முத்திரையிட்ட தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை மட்டுமே வாங்குமாறு இந்திய தர நிர்ணயக் கழகம் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை ஆகிய இரண்டும் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது சென்னையை அடுத்துள்ள தாம்பரத்தை தனி மாநகராட்சியாக அறிவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அவசர சட்டம் பிறப்பித்துள்ளது பத்து நகர்ப்புற உள்ளாட்சி ஐந்து நகராட்சி ஐந்து பேரூராட்சிகள் ஆகியவை இணைக்கப்பட்டு தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் மூன்று நிமிட முதன்மை செய்திகளுடன் வணக்கம்